வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. இப்போ இணையத்தை திறந்தீங்கன்னா எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி வந்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ அவருடைய உடல்நிலையினுடைய ஆக்சுவல் என்ன ரிப்போர்ட்டு, அவருக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, எதனால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்ததா சொல்கிறாங்களே, இல்லை அவருக்கு வந்து என்ன சிக்கலில் இருக்காரு, இல்லை அவர் நலமுடன் இருக்காரா, இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஏகப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவமனையிலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது வரைக்கும் எதுவும் வெளியில் வரல. ஆனாலும் அங்கே விசாரித்து மருத்துவர்கள் சொல்கிற விஷயங்கள், அவங்க சொல்கிற தகவல்கள், குடும்பத்தார் வந்து மற்றவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் யூகங்களின் அடிப்படையிலையும் சில நேரங்களில் விசாரித்தும் பல செய்தி ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுகிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து சிக்கல் என்ன இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் விசாரிக்கிற மாதிரி நம்மளும் விசாரிப்போம் இல்லையா. நம்மளும் விசாரித்த வகையில் நம்ம கிடைத்த தகவலை நம்முடைய பார்வையாளர்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ நம்ம நேற்று இரவே அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தோம். அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சுருக்காங்க, சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. பெருசாக அவருக்கு வந்து பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். நலமுடன் இருக்கிறார் அப்படின்ற தகவலை நேற்று இரவே நம்ம சொல்லியிருந்தோம். இன்று காலையில் அவர் அதிகாலையில் அவருக்கு வந்து மருத்துவர்கள் வந்து தீவிரமான அந்த முழு பரிசோதனை, உடல் பரிசோதனை செஞ்சுருக்காங்க. என்ன காரணம்னா, இவருக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு வந்து இரண்டு சிறுநீரகங்களும் மாற்றப்பட்டது. அப்புறம் அவர் வந்து உடல்நலக்குறைவால் வந்து அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். அப்புறம் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு தெரியும். கடந்த பல ஆண்டுகளாக அவர் வந்து தொடர் மருத்துவர் கண்காணிப்பில் தான் இருக்கார். அவர் வந்து ஆக்டிவாக இருக்கார். அதற்கு காரணம் அவருடைய எனர்ஜி லெவலை வந்து குறைச்சிக்கவே இல்லை. என்ன நடந்தாலும் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்காரு. நம்மால் மற்றவர்களை பாதிப்பு வரக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். அந்த அடிப்படையில் தான் அவர் அரசியலுக்கே வரல. அரசியல் தெரியாமலாம் அரசியலுக்கு வராமலாம் இல்லை, அவர் அரசியல் நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில் நம்ம அரசியலுக்கு போனால் நம்மளால் வந்து முழுமையாக அரசியல் படியில் வந்து நிச்சயமாக நம்மளால் செயல்பட முடியாது. தீவிரமாக அது நம்மையும் பாதிக்கும், நம்மை நம்பி இருக்கிற தொண்டர்களையும் பாதிக்கும். அதனால் நம்ம வந்து அவர்களை என்டர்டெயின் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம செய்வோம், அதை முழுமையாக செய்வோம். நம்ம நமக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செய்வோம், மன மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்போம். அந்த வேலையை கரெக்டாக செஞ்சாலே அந்த ரசிகர்களுக்கு போதுமானதாக இருக்கும், திருப்தியாக இருக்கும்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு உடல் நலன் காரணமாக தான் வராமல் போயிட்டாரு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் வந்து ஆண்டுதோறும் அவர் வந்து அந்த மருத்துவ எங்கே வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாரோ அந்த டாக்டர்ஸோட அட்வைஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் கேட்பார். சமீபத்தில் கூட ஒரு வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தார், மகளோட போயிட்டு அந்த செக்கப்லாம் போய் பண்ணிட்டு வந்தார் இல்லையா. இது தொடர்ந்து ரொட்டீனாக நடக்கிற விஷயம்தான், இதில் எந்த விதமான புதிய விஷயங்களும் இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் இப்போ அவருக்கு வந்து 73 வயசு, இந்த ஏஜ் ஃபேக்டர்னு ஒரு விஷயம் வரும்போது இயல்பாகவே நீங்கள் எந்த அறுவை சிகிச்சையும் செஞ்சிக்கவே வேணாங்க. எதுவுமே உங்களுக்கு இல்லைனா கூட ஏஜ் ஃபேக்டர்னு வரும்போது சில குறைபாடுகள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக கிளம்பும். அப்போ நம்ம மருத்துவர்களை சந்தித்து நம்முடைய உடல் நலன்கள் அக்கறையோடு நம்ம பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டோம்னா அந்த குறைபாடுகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு நம்ம சரி செஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து ரெகுலராக ரொட்டீன் ஒரு பரிசோதனை தான் அப்பாயின்மெண்ட்டும் அப்பல்லோவில் கேட்டிருந்திருக்காரு. ஆனால் இவர் வந்து மாலையில் வந்து ஏவிஎம் சரவணன் அவர்களை அவர் வீட்டில் போய் சந்திக்கிறாரு. மிக நெருங்கிய பால்யகால நண்பர்கள் அவங்க, அதனால அவரை போய் சந்திக்கிறாரு. அங்கேயே வந்து பார்த்து பேசிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புன பிறகு தான் அவருக்கு லேசான நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அடிவயிற்றுலேயும் அவருக்கு வந்து வலி இருந்திருக்கு, லைட்டாக வீக்கமும் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் சரி ஓகே, நம்ம ஏற்கனவே டைம் கேட்டிருக்கோம், நம்ம வந்து காலையில் போகிறதுக்கு பதிலாக நைட்டே போயிடலான்னு சொல்லி நைட் இரவோடு இரவாக அங்கே வந்திருக்காங்க. அந்த பொதுவாக சொல்லுவாங்க யூஸ்வலாக, அதாவது வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டவங்கலாம் கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் அவருக்குள்ளே வந்துட்டால் நம்ம பெரிய பாதிப்புலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவருடைய அட்வைஸ் சொல்லுவாங்க இல்லையா. இவர் கோல்டன் அவரில் வந்தாரா, இல்லை இவரை வந்து இவர் நலம் பெறணும் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய அந்த எண்ணம் ஓட்டம், நான் ஒரு நல்ல எண்ணம் வந்து சரியாக இருக்கிறதுனால இவர் சரியான நேரத்துக்கு அந்த ஆஸ்பத்திரி போனாரா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்த அந்த நேரத்தில் மருத்துவர்கள் ஆல்ரெடி மருத்துவர்கள் தயாராக இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு பெரிய விஐபி மருத்துவமனை வரப்போகிறாருன்னு சொல்லி முன்கூட்டியே அவர்களுக்கு எல்லாம் வந்து தகவல் சொல்லப்பட்டு மருத்துவர்கள் எல்லாம் அலர்ட்டாக இருந்தாங்க. இவர் ஆஸ்பத்திரி போனவுடனே முழுமையாக பரிசோதனை செய்து தேவையான சிகிச்சைகளை ஆரம்பகட்ட சிகிச்சைகள்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி காலையில் அவருக்கு வந்து அவருடைய அந்த முழு பரிசோதனையில் கிடைத்த தகவல் என்னென்னா அவருக்கு வந்து அடிவயிற்றில் வீக்கத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரத்த நாளங்களில் வந்து அடைப்பு, லேசான அடைப்பு இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை சரியாக கவனிக்காமையும்
அது லைட்டாக தானே வலி இருக்கு, பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படின்னு நினைச்சாலும் அது பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சதுனால அதை சரி செய்வதற்கான வேலைகளை டாக்டர்கள் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து அவர் வந்து அந்த ஐசியூ என சொல்லப்படுகிற பாதுகாக்கப்பட்ட அதை வந்து சாதாரணமாக யாரும் உள்ளே போயிட முடியாது அந்த மாதிரியான மருத்துவருடைய கண்காணிப்பில் இருக்கிறாரு. ஆனால் நலமுடன் இருக்கிறார் அவர் வந்து. அவருக்கு வந்து ரொம்ப பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லைனா வந்து ரொம்ப வந்து நம்ம என்ன சொல்றது, அதாவது வேற ஏதோ பெரிய ஆபத்து அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான விஷயமும் இல்லை என்கிறது மருத்துவமனை வட்டாரம். அங்கிருந்து வருகிற தகவல்களும் ஆரோக்கியமா இருக்காரு, தெம்பா இருக்காரு, மகிழ்ச்சியா இருக்காரு. ஆனால் நான் இப்போ ஒரு மருத்துவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பிரபலமான நாளிதழ் தொலைக்காட்சியில் அந்த பேட்டி ஒளிபரப்பிச்சு காலையில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். அதை அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரத்த நாள அடைப்பு அப்படின்றது வந்து பெரும்பாலும் வந்து எந்த வயசுல வேணா வரும். இப்போல்லாம் வந்து இந்த வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, ஏஜ் ஆனால் தான் ரத்த நாளங்கள் சுருங்கிடும், அதில் வந்து கொழுப்பு அதிகமாக வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், அதனால அந்த அடைப்பு ஏற்படும், ரத்த ஓட்டம் தடைபடும் அப்படிலாம் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து இளம் வயசுலேயே அந்த விஷயங்கள்லாம் வந்துடுது. உணவு முறை பழக்க வழக்கங்கள் பல்வேறு விஷயங்கள்னால இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும் அந்த மருத்துவர் சொன்னதோட இன்னொரு விஷயத்தையும் குறிப்பாக சொன்னாருங்க, அதுதான் நம்ம வந்து குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. என்ன சொன்னார் அப்படின்னா, மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு. இது ஷாக்காக இருக்கு இல்லையா? அப்போ மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். ஏன் மருத்துவர்கள் வந்து நீங்கள் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதனுடைய உள்ளர்த்தம் இதுதான் போல இருக்கு. காரணம் என்னன்னா, அவருடைய அந்த மகிழ்ச்சி இன்மையினால நம்முடைய அந்த இரத்த ஓட்டம் பாதிப்பும் அந்த அந்த கொலஸ்ட்ராலுடைய அந்த கண்ட்ரோல் இல்லாமல் அது வந்து அந்த அடைப்பாக மாறுவதற்கும் இந்த விஷயங்களை தான், மன அழுத்தம், டென்ஷனு, அப்புறம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடான நிலைமை, அப்புறம் வந்து பதட்டம், இந்த மாதிரி எல்லாம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால கூடுமான வரைக்கும் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் கூடுமான வரைக்கும் நீங்கள் அதை வந்து கடந்து போவதற்கும் அதை வந்து நீங்கள் ஒரு ஓரமாக, ஏன்னா மாற்ற முடியாது, எதுவுமே நடந்த விஷயத்த மாற்ற முடியாது உங்களால். அப்போ நீங்கள் வந்து இயல்பாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ். இப்போ ரஜினிகாந்தனோட உடல்நிலை குறித்து அவர்கிட்ட பிரபல தொலைக்காட்சி பேட்டி கேட்குறாங்க, அப்போ அவர் சொன்ன தகவல் தான் இது. ஆக மொத்தம் நம்ம வந்து இதை ரொம்ப கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்கணும்னா, மகிழ்ச்சி அப்படின்றது வந்து அப்போ ரஜினிகாந்த் அவர்களும் மகிழ்ச்சி இல்லையா, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் கேள்வி இருக்கும்ல. ஏன்னா அவருக்கு புகழ் இல்லையா, பணம் இல்லையா, செல்வாக்கு இல்லையா, மக்கள் செல்வம் இல்லையா, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இல்லையா? அந்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் மீண்டும் வர வேண்டும், மறுபடியும் வந்து அதே வேகத்தோடு அவர் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்கணும்னு சொல்லி பலர் அவரை வந்து கடவுளாகவே பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் அவர் வந்து மிகப்பெரிய சேவை மிகுந்த மனிதராக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பலரும் அவருக்காக வேண்டுதல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா முன்னாடி நான் அவர் உடல்நலம் ரொம்ப மோசமான நிலையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்கள் வந்து சிகிச்சையில் இருக்கும்போது பலரும் பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால இப்போ அந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் இல்லை, அவர் ரொம்ப கவனமாக தன்னை வந்து பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த மருத்துவர் சொன்ன விஷயத்திலே ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, அவருக்கு சோகம்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க இருக்கும், வேற எதுவும் பெருசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. என்னன்னா, அவருடைய மகளுடைய வாழ்க்கை, அதுவும் பெரிய மகளுடைய வாழ்க்கை, அதுவும் தனுஷ் ஐஸ்வர்யாவுடைய அந்த பிரிவு அப்படின்றது நிச்சயமாக ஒரு தகப்பனாக, அவர் எவ்வளவு செல்வாக்கு மிக்க மனிதராக இருந்தாலும் அவர் தகப்பன் பேசிக்கலி ஒரு அப்பாவுக்கு இருக்கிற அந்த பாதிப்பு, அப்பாவுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு துக்கம்ன்றது நிச்சயமாக அவருக்குள்ளே இருக்கும். இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் வந்து இது நமக்கு கை கூடலையே, இது வந்து ஏன் இது நமக்கு மட்டும் நடக்குதுன்றத ஒரு சோகம் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதுவும் இப்போ வந்து பிரபலமானவருடைய பேச்சுவார்த்தையினால சுமூகமான முடிவுக்கு எட்டப்பட்டதாகலாம் தகவல் வந்திருக்கு. எப்படியும் இந்த பிறந்த நாளில் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு தகவல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பாதிப்பு இருக்கவும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆனால் என்னன்னா, இப்போ அவருடைய அந்த பாதிப்புகள்லாம் கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட்டதுனால அவர் வந்து நலமுடன் இருக்கிறாரு, தெம்பாக இருக்காரு. இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் வந்து வழக்கம் போல் வீடு திரும்பி ஃபுல் ரெஸ்டில் வந்துட்டு மீண்டும் தன்னுடைய பழக்கமான பணியை, ஷூட்டிங் பணியை, கூலி ஷூட்டிங்கை முடிச்சு கொடுப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ மருத்துவமனைந்து வருகிற தகவலும் அப்படிதான் சொல்லப்படுது. ஏன்னா அங்கே வந்து அவர் ரொம்ப அவர் வந்து இயல்பாக இருக்காரு, மருத்துவர்களே வியந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் இது மாதிரிலாம் ஏதாவது ஒரு பாதிப்போடு போய் சேர்ந்தாங்கன்னா பயம் ஜாஸ்தியாகிடும், பயப்படுவாங்க, நமக்கு ஏதோ நடந்துருமோ, ஏதோ ஒரு விஷயம் ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாவற்றையும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக எதிர்கொண்டு இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தின்றது கூடுதலாகவே அவருக்கு அதிகமாக இருக்குது.
அது உங்களை மாதிரி கோடிக்கான ரசிகர்களுடைய எண்ண ஓட்டம், அவர் நலமா நலமுடன் திரும்பணும்னு சொல்லி எண்ணம் இருக்குல்ல, இந்த எண்ணம் நிச்சயமாக அங்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில அவர் வந்து சீக்கிரமா குணமாகி வெளியில வந்துடுவார்ன்றது மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் வந்து அங்க வந்து மருத்துவமனையிலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சேனல்கள்லயும் நிறைய இடங்கள்லயும் நிறைய யூடியூப்லயும் நிறைய பேர் வந்து வேறு வேறு விதமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. தயவுசெய்து எந்த விதமான வதந்திகளுக்கும் எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்களுக்கும் நீங்க செவி கொடுக்கவே வேண்டாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து வழக்கமான பரிசோதனைக்கு முன்னாடியே டைம் கேட்டிருக்காரு, ஆனால் அது அதிகாரம் இல்லாமையே வந்து போகணும், அதுக்கு முன்னாடியே போயிடலாம், நம்ம நமக்கும் சில அசௌகரியங்கள் இருக்கு, ஸோ அதனால நம்ம முன்னாடியே முன்கூட்டியே போய் மருத்துவமனைக்கு போகலாம்னு சொல்லி அவராக முடிவு செய்து தான் குடும்பத்தாரோடு கலந்து பேசி முடிவு செய்து தான் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. அதனால எமர்ஜென்சியாக அவர் வந்து இருந்துட்டாரு, அந்த நேரத்தில் அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் இயல்பாகத்தான் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு, இப்பவும் இயல்பாகவே இருக்காரு, அவருக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏன்னா பெரிய பாதிப்புகள் போக வேண்டிய கட்டத்தை எல்லாம் மருத்துவமனைக்கு வந்ததுனால் தவிர்த்து கொண்டார் அப்படின்றது தான் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். அந்த அடிப்படையில வந்து அவர் வந்து விரைவில் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அவர் வீடு திரும்புவார். ஆனா வீடு திரும்பினாலும் நிச்சயமா அவர் ஃபுல் ரெஸ்ட்ல தான் இருக்கணும், ஏன்னா வந்து உடல்நிலை வந்து அவருக்கு வந்து இந்த வயசுல, அதுவும் இந்த 73 வயசுல இந்த அவர் போட்ட ஆட்டம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அவ்வளவு எனர்ஜியா, அவ்வளோ ஹாப்பியா, ஜாலியா, எல்லாரையும் ஜாலியா குஷிப்படுத்தி ரொம்ப கொண்டாட்டமா இருந்தார் இல்லையா. இன்னொரு விஷயம் கூட எனக்கு தோணுச்சு, என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த வேட்டையன் படம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. அதாவது ரஜினிகாந்துடைய முந்தைய படங்களுடைய ரெக்கார்டெல்லாம் இந்த படம் உடைக்கிற மாதிரி நிறைய சாதனைகளை பண்ணிட்டே இருக்கு. ப்ரீ புக்கிங்ல ஒரு பெரிய சாதனை பண்ணுது, ப்ரீ அந்த பிஸ்னஸ்ல வந்து பெரிய அளவுக்கு வந்து முன்கூட்டி ரிலீஸ்க்கு முன்னாடியே பெரிய லெவலில் விலைக்கு வந்து வியாபாரம் ஆகுது. அப்புறம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பும் கூடுதலாகவே இருக்கு, முன்னைய விட ரொம்ப கூடுதலாக இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகளும் இந்த பெரிய வியாபார விஷயங்களும் பெரிய விஷயங்களும் ஒருவேளை வந்து வழக்கமாக சொல்ற மாதிரி கண்ணு கண்ணுபட்டுருச்சோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு திருஷ்டியாக இந்த விஷயம் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம அதெல்லாம் பார்க்கறதில்ல, அதெல்லாம் யோசிக்கிறதோ இல்லைன்னு வச்சிங்களேன், ஆனாலும் பெரும்பாலும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்க போகுது, அதற்கு முன்பாக இந்த மாதிரி எல்லா ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி அவர் வந்து மிகப்பெரிய வெற்றிக்கான அது ஒரு பெரிய அறிகுறியாக இது பார்க்கப்படும் அப்படின்னு. அதனால இதுவும் கடந்து போகும், அவர் வந்து மருத்துவமனையிலேருந்து பூரண நலத்தோடு விரைவில் ஒரு சில நாட்கள், ஏன்னா அவர் வந்து அவருக்கு வந்து அதிகாலையில் இப்போ ஆஞ்சியோன்னு சொல்கிறாங்கல்ல, ஆஞ்சியோன்றது வந்து எங்கு அடைப்பு இருக்கு, அந்த அடைப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கு, அது அதை வந்து நம்ம வந்து அறுவை சிகிச்சை மூலமாக தான் சரி பண்ண முடியுமா, இல்லைன்னா நீங்கள் வந்து மற்ற வழிகளில் வந்து அறுவை சிகிச்சை அவசியப்படாமல் வேற ஏதாவது வகையில் அதை வந்து சரி பண்ண முடியுமான்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த பரிசோதனைக்கு தான் ஆன்ஜியோ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு ஆன்ஜியோ பண்ணலை, அதை விட அட்வான்ஸாக வேறொரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாங்க. அதனால் பாதிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அதனால் ரசிகர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக அவருக்கு பலன் அளிக்கும். ஏற்கனவே இதை விட மிக மோசமான கட்டத்தை எல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கடந்து வந்திருக்காரு, அதனால இந்த இடத்தையும் விட்டும் கடந்து அவர் பூரண நலத்தோட வெளியில வருவாரு. மருத்துவமனையிலிருந்து கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே மகிழ்ச்சிகரமா தான் இருக்கு, ரொம்ப வந்து எந்த விதமான பதட்டத்தை ஏற்படுத்துற விஷயமாகவோ இல்லைன்னா வந்து பயப்படும்படியாகவோ ஆபத்தான விஷயமாகவோ இல்லை. அதனால வந்து இதுதான் இப்ப இருக்கிற அவருடைய நிலைமை. ஸோ அதனால வந்து அவர் நல்லா இருக்கார். இவ்வளவு நேரம் பேசுறதுலயே ஃபைனல் கோர் பாயிண்ட் என்னன்னா, ரஜினி அவர்கள் நல்லா இருக்கார், நலமுடன் இருக்கார், அவ்வளவுதான், அதுதான் பாயிண்ட்டு. அவர் வந்து பல துரோகங்களை, பல அவமானங்களை, பல விஷயங்களெல்லாம் தாண்டி வந்திருக்காரு, பல எதிர்ப்புகளை தாண்டி வந்திருக்காரு, எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து எதிர்கொண்டிருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க, அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இது எல்லாமே நல்லாவே தெரியும். அதனால வந்து அவர்களை அவ்வளவு சீக்கிரத்துல எந்த வதந்திகளுக்கும் உட்பட்டு போயிட மாட்டாங்க, எந்த விதமான விஷயத்தையும் டக்குன்னு உடனே வெளியில சொல்லிட மாட்டாங்க, இது மாதிரி தப்பா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்து நிறைய விஷயம், ஏன்னா வந்து ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் வந்து பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கதானே செய்யும். ஸோ அதனால அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருங்க. நாளைக்கு வந்து வேட்டையினுடைய அந்த ட்ரெய்லர் லான்ச் இருக்க போது, அந்த ட்ரெய்லர் வந்து இன்னும் புதுமையா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாடல் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வந்து படம் இருக்கு, அதனால நிச்சயமா பெருசா இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சியோடய அவரும் வந்து வீட்டுக்கு திரும்பிடுவார், அந்த மகிழ்ச்சியோடய நீங்கள் எல்லாரும் கொண்டாடலாம் அப்படின்றது தான் இப்போ கிடைக்கிற தகவல். வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் அப்டேட் இருந்துச்சுன்னா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.